ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கோம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுக்குறேன் அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரூல்ஸையும் நான் கொடுத்து சொல்ல போகிறேன் ஸோ இங்கே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள் இதை சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ எண்டில் அதுக்கு முன்னாடி சிம்பிளான ரூல்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டென்ஸ் இந்த சேனலில் டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் நிறையா தடவை ப்ரெசன்டென்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதனுடைய ரீஃபைன்டு தான் இந்த வீடியோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பற்றி இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் தினமும் ஒரே மாதிரியாக நாம் செய்கிற வேலைகளை சொல்கிறப்ப ப்ரெசன்டன்ஸில் தான் சொல்லணும் அதை எப்படிலாம் சொல்லலாம் தினமும் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி பொதுவாக அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரே மாதிரி எப்போதும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றப்ப நீங்கள் ப்ரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஆல்வேஸ் ஜென்ரலி இல்லை ரெகுலர்லி டெய்லி யூஸ்வலி ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த மீனிங் பேஸில் சொல்கிறப்ப ப்ரெசன்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் டி சென்டென்சஸ் நான் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெட் கலரில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே செயல் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்க்குறப்ப அது ப்ரெசன்டன்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே பாஸ்ட்டு ஃபார்மும் இருக்கும் பாஸ்ட்டு பார்ட்ஸிபல் ஃபார்மும் இருக்கும் ஸோ இந்த மூணு ஃபார்மையும் சேர்த்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு வேர்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அதோடய பாஸ்ட் ஃபார்ம் அண்டு பாஸ்ட் பார்டிபிள் ஃபார்ம் ரெண்டையுமே சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இங்கே ப்ரெசன்டென்ஸை மட்டும் பற்றி பார்க்குறோம் ஐ ரெகுலர்லி டூ எக்ஸசைஸ் நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஐ டூ எக்ஸசைஸ் ஸோ அந்த டூ அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை செய்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தை இது ப்ரெசன்டன்ஸில் இருக்குது அதே மாதிரி ஐ ஐ எக்ஸசைஸ் டெய்லி இந்த இடத்துல வேர்ப் எது எக்ஸசைஸ் இது ப்ரசன்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த வார்த்தையை டிக்ஷனரியில் பார்த்துருப்பீங்க ஸோ யாராவது டீச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசென்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் தட் இஸ் தி பேசிக் நாலேஜ் அப்போ தான் அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற அந்த பேஸ் வேர்பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ யூஸ்வல்லே ட்ரிங்க் காஃபி நான் பொதுவாக காஃபி குடிப்பேன் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒரு வேர்பு ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை வி ஆல்வேஸ் ரன் ஃபாஸ்ட் நம்ம எப்போவுமே வேகமாக ஓடுவோம் அது எப்போவுமே செய்கிற வேலை அப்போ இது ப்ரெசன்ட் தான் சொல்லியிருக்கோம் ஸோ ரன் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் இருக்குது ஆல்வேஸ் யூ லைக் பிளாக் கலர் எப்போவுமே உங்களுக்கு பிளாக் கலர் தான் பிடிக்குது லைக் அப்படிங்கிறது பிடிக்கிறது ஸோ அதுவும் ப்ரசன்ட் ஃபார்மில் இருக்குது இப்போ இதுவே பாஸ் ஃபார்ம்லேயும் பார்ப்போமா ஐ ரெகுலர்லி டூ எக்ஸசைஸ் நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் பயிற்சி செய்வேன் ஐ டிட் எக்ஸசைஸ் ஓகே ஐ டிட் எக்ஸசைஸ் அப்படின்னா நான் பயிற்சி செய்தேன் அப்படின்னு வந்துடும் டூவோட பாசன்ஸ் டிட் அதே மாதிரி வி எக்ஸசைஸ் டெய்லி நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம் வி எக்ஸசைஸ்ட் டெய்லி பாஸ்ட் ஃபார்ம் இந்த பிளாக் கலரில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே பாஸ்டன்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் தே ஆல்வேஸ் ரன் ஃபாஸ்ட் தே ரேன் ஃபாஸ்ட் ரன் ரேன் அதான் நான் சொன்னேன் டிக்ஷனரியில் பார்க்குறப்ப ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்க்குறப்ப அது வேர்பாக இருந்துச்சுன்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸிபல் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் ஃபார்மே தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போ சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ரூல் என்னது தினமும் ஒரே மாதிரியாக நம்ம செய்கிற வேலையில் சொல்கிறப்ப அதை ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டியை ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் அது ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டாவது ரூல் என்னது அந்த தருணம் அல்லது அந்த நேரம் ஓகே அந்த டைமில் ஒருத்தரின் நிலை ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் ஓகே அதாவது இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மாணவன் இது என்னுடைய நிலை நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் ஓகே ஸோ அந்த நேரத்தில் அவருடைய நிலை அது வந்து ஹியூமன் பீயிங்காகவும் இருக்கலாம் இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருள் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் ஒரு உயிர் இல்லாத ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்போ வர்றப்ப இஸ் யூஸ் பண்ணுறோம் ஆர் யூஸ் பண்ணுறோம் ஹேஸ் ஹாவ் யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவர் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் அன் இன்ஜினியர் ஸோ ஹீ வந்துச்சுன்னா இஸ் வருது அது உங்களுக்கு தெரியும் பேஸ் ஐ வந்துச்சுன்னா ஆம் வருது ப்ரெசன்டென்ஸில் ஐ ஆம் ஆன் இன்ஜினியர் நான் ஒரு இன்ஜினியர் தே ஆர் டாக்டர்ஸ் ஓகே பன்மை வந்துச்சுன்னா ஆர் தே ஆர் டாக்டர்ஸ் அவர் காலேஜ் ஹேஸ் மெனி கோர்சஸ் டு ஸ்டடி இப்போ ஒரு இடம் அவர் காலேஜ் என்னுடைய காலேஜ் எங்களுடைய காலேஜ் ஹேஸ் மெனி கோர்சஸ் டு ஸ்டடி நிறைய கோர்சஸ் இருக்குது ஹேஸ் அப்படிங்கிறது என்னது பொசஸ் அதாவது வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகே இது ப்ரெசன்டென்ஸ் ஸோ சிங்கிலர் வந்துச்சுன்னா ஹேஸ் ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் இப்போ ப்ளூரல் இருக்குது பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவர்கள் அப்படின்றது பண்மை அதனால் ஹேவ் வந்துருக்கு ஸோ சிங்குலர் வந்தால் இஸ் வருது அதே மாதிரி ஹேஸ் வருது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஹால் டிக்கெட்ஸ் இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாருங்கள் ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவராக இருந்தார் தேவார் டாக்டர்ஸ் அவங்க இப்போ இல்லைன்னு அர்த்தம் தே தேவார் டாக்டர்ஸ் அவர் காலேஜ் ஹேட் மெனி கோர்சஸ் டு ஸ்டடி ஓகே அவர் காலேஜ் ஹேட் மெனி கோ எங்களுடைய காலேஜ் வந்து கோர்சஸ் நிறையா வைத்திருந்தது இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது பாஸ்ஃபார்ம் கடந்த காலம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ஹால் டிக்கெட்ஸ் மாணவர்கள் ஹால் டிக்கெட்ஸ் வைத்திருந்தனர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸ் இப்போ எத்தனை ரூல் பார்த்துருக்கோம் டூ ரூல்ஸ் பார்த்தாச்சு அதாவது தினமும் ஒரே மாதிரியாக நம்ம செய்கிற வேலையில் சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லணும் அது ஒரு ரூல் ரெண்டாவது அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் இருக்கும் ஒருத்தரின் இல்லை ஒரு பொருளின் நிலை அதை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரசன்டன்ஸில் தான் சொல்லணும் ஓகே இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அந்த வாட்ரு பாட்டில் நல்லா சில்லுன்னு இருக்குது கூலாக இருக்குது த வாட்டர் இஸ் கூல் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தண்ணீர் வந்து குளிராக இருக்கிறது அந்த இஸ் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்டன்ஸ் ஓகே ஸோ அந்த நேரத்தில் அதனுடைய நிலை அடுத்து மூணாவது ரூல் பார்க்க போகிறோம் உலக உண்மைகள் இல்லாட்டி இயற்கையை பற்றிய விஷயங்கள் சொல்கிறப்ப அதை ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் ஓகே உலகத்தில் நடந்த உண்மைகள் நடக்கிற உண்மைகள் இயற்கையை பற்றி சொல்கிறப்ப ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணணும் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் தாஜ்மஹால் ஈஸ் பியூட்டிஃபுல் தாஜ்மஹால் அழகாக இருக்கிறது இதை ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் பாசன்ஸில் சொல்லி பாருங்கள் கடந்த காலத்தில் இதை சொல்லி பாருங்களேன் அதாவது இஸ்ஸை வந்து வாசன் போட்டிங்கன்னா என்ன ஆகும் தாஜ்மஹால் அழகாக இருந்தது அப்படின்னு அர்த்தமாயிரும் அப்போ இப்போ அழகாக இல்லை அப்படின்னு அர்த்தமாயிரும் தாஜ்மஹால் அழகாக இருந்துச்சு அப்படின்னா அது என்டையர்லி ராங் ஓகே ஸோ பொதுவான உண்மைகளை எப்போவுமே ப்ரெசன்ட்ஸில் தான் சொல்லணும் தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல் த சி தே அப்படின்னு அங்கே டைப்பிங் ஏரர் வந்துருச்சு the sea அப்படின்னு மாத்திக்குங்க மாத்தி வாசிங்க the sea is blue in color ஓகே கடல் நிறம் வந்து blue color அது is அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் த நைல் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் nile அப்படிங்கிற river வந்து longest லாங்கஸ்ட் ரிவர் த மவுண்ட் is இஸ் தி peak. பீக் ஸோ பாருங்க, is, இஸ் அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் லிஸ்ட்டில் நான் ப்ரசென்டென்ஸ்க்கு உண்டான சென்டென்சஸ் மட்டுமே ஒரு ஃபிஃப்டி சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது ஸோ அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸையும் பாருங்கள் ஸோ தினமும் ஒரே மாதிரியாக நம்ம செய்கிற வேலையில் சொல்கிறப்ப பிரசன்டென்ஸில் சொல்லணும் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் ஒருத்தருடைய நிலையை பற்றி சொல்கிறப்ப அது ப்ரெசன்டென்ஸில் சொல்லணும் அதே மாதிரி உலக உண்மைகள் இயற்கையை பற்றிய விஷயங்கள் சொல்கிறப்ப அது ப்ரசன்டென்ஸில் தான் சொல்லணும் ஸோ இதுதான் முக்கியமான ரூல்ஸ் இது போக இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அது என்ன மேக்ஸிமம் வீடியோஸில் நான் மறக்காமல் சொல்கிற இந்த ரோல் அதாவது சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும் இது வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ப்ளூரல் பன்மை வந்துச்சுன்னா மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்போ மேலே சிங்குலர் அப்படின்னு போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஈட்ஸ் ஆக்சுவலாக அந்த வேர்பு என்ன அது ஈட் மெயின் வேர்பு வந்து ஈட் அதோட எஸ் ஆட் ஆகிருக்கு ஈட்ஸ் சிங்குலர் வந்தால் ஈட்ஸ் வாக்ஸ் கேட்சஸ் வேர்போட எஸ் இல்லைன்னா சில வார்த்தைகளுக்கு இஎஸ் சேர்ப்போம் கேட்சஸ் இன்வைட்ஸ் ஸோ இந்த மாதிரி எஸ் சேர்க்கணும் இது ஒரு முக்கியமான ரூல் ஹீ ஈட்ஸ் ஹீன்னா என்னது அவர் ஸோ ஒருத்தர் தான் அப்போ வேர்போட எஸ் சேர்த்துருவோம் இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிறப்ப அந்த ரூல் அப்ளை பண்ணுறோம் சிங்கிளர் ரூல்ஸ்னா வேர்போடு எஸ் சேர்க்குறோம் ஷீ ரன்ஸ் அதே மாதிரி தே அப்படின்னா என்னது அவர்கள் பன்மையாயிருது அதனால் வேர்போடு எஸ் சேர்க்கலை தே ஈட் வி ரன் பாய்ஸ் பாய்ஸ்னால் பசங்க ரைட்டு டிஇ இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணல ஏன்னா முன்னாடி ப்ளூரல் இருக்குது பாய்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அதே மாதிரி ஏ ஸ்டூடண்ட் ஒருத்தர் தான் ஏ அப்படின்னாலே ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒரு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு மாணவர் டெல்ஸ் ஏ ஸ்டோரி டெல்ஸ்னால் சொல்கிறது ஸோ அந்த இடத்துல எஸ் ஆட் ஆகிடுது ஸோ ஒரு மாணவன் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போடு எஸ் ஆட் ஆகிடுது அதே மாதிரி பீப்பிள் பீப்புள்னால் மக்கள் நிறைய பேர் பீப்புள் ஆஸ்க் மேன் ஆஸ்க் ஸோ இப்போ உங்களால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சென்டென்சஸ் ஈஸியாக எழுத முடியும் ரூல்ஸெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற இந்த தமிழ் வாக்கியங்களை நல்லா பாருங்கள் பார்த்து அதை சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் நான் தினமும் காலை ஏழு மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் செவன் ஓ கிளாக் மார்னிங் ஸோ சிங்குளர் வந்தால் வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் அதாவது விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வந்துச்சுன்னா மட்டும் ப்ளூரலோடு சேர்ந்துக்கிறோம் ஏன் அப்படின்னா ஐ ஈட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்கிறப்ப அவங்களுடைய அந்த டங் மாடலேஷன் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அவங்க அதை ஈஸியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஐக்கு மட்டும் சிங்குலராக இருந்தாலும் அதாவது ஐயோட தமிழ் மீனிங் என்னது நான் நான் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் அப்படி சிங்குலராக இருந்தாலும் வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணாமல் விட்டாங்க ஓகே அதாவது அதை பண்மையில் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ ஐ வர்றப்ப மட்டும் அதை பண்மையாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்லாம் வரும் நீங்கள் ஐ அப்படின்னா அது வந்து வேர்போட எஸ் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓகே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம் அங்கே டெஃபனிஷன் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஸோ ஐ வந்துச்சுன்னா மட்டும் வேர்போட எஸ் ஆட் பண்ண வேண்டாம் ஓகே அது சிங்குலராக இருந்தாலும் ஐ ஈட் ப்ரேக்ஃபாஸ்ட் அட் செவன் ஓ கிளாக் மார்னிங் அவர் எப்போதுமே சத்தமாக பேசுவார் ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் இந்த இடத்துல பாருங்க வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஹீ ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் லவுட் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போவார்கள் தே கோ டு டெம்பிள் எவ்ரி வீக் அவர்கள் கட்டிட பொறியாளர்கள் குழந்தைகள் பொதுவாக விளையாட விரும்புவார்கள் அவர் பொதுவாக நிறைய பேச மாட்டார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் இந்த சென்டென்சஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சயன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர்கள் கட்டிட பொறியாளர்கள் ஆர் சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ப்ரசன்டன்ஸ் குழந்தைகள் பொதுவாக விளையாட விரும்புவார்கள் சில்ட்ரன் குழந்தைகள் பன்மை வந்துடுது அதாவது ப்ளூரல் அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணல பாருங்கள் வாண்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல வேர்ப் வான்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணல சில்ட்ரன் ஜென்ரலி வான்ட் டு ப்ளே அவர் பொதுவாக நிறைய பேச மாட்டார் ஜென்ரலி ஹி டஸ் நாட் ஸ்பீக் மச் ஸோ டஸ் வந்திருக்கு ஸோ ப்ளூரல் பண்மை வந்துச்சுன்னா டூ சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ஒரு முக்கியமான ரூல் டூ ப்ளூரல் டஸ் சிங்குலர் இந்த சேனலில் டூ does, பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள் இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் வேறு எந்த டென்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸ் ஹி ஆல்வேஸ் ஈட்ஸ் ஃபாஸ்ட் த மர்ச்சன்ட் கம்ஸ் வியாபாரி வருகிறார் சூரியன் வெப்பத்தை தரும் த சன் கிவ்ஸ் ஹீட் ஓகே கிவ்ஸ் வந்துருச்சு பாருங்கள் சன் அப்படிங்கிறது ஒன்று ஸோ த சன் கிவ்ஸ் ஹீட் இப்போ இந்த தமிழ் வாக்கியங்களை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நான் வழக்கமாக பாடல்கள் கேட்பேன் ஐ யூஸ்வலி லிசன் டு சாங்ஸ் ஸோ இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணல ஹி ஆல்வேஸ் லிசன்ஸ் டு சாங்ஸ் ஓகே இந்த இடத்துல லிசன்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் வேர்போட அந்த ரூல் அப்ளை பண்ணிட்டோம் அதே மாதிரி நாம் பொதுவாக பாடல்கள் கேட்போம் வி ஜென்ரலி லிசன் டு சாங்ஸ் ஓகே இப்போ உங்களுக்கு எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்டன்ஸை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் இதே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பற்றி வேறு வேறு ஸ்டைலில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் மற்ற வீடியோஸில் ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு அந்த ரூல் ஈஸியாக மனப்பாடமாகிருக்கும் இனிமேல் உங்களால் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸில் இருக்கிற சென்டென்சஸ் ஈஸியாக எழுத முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது கிராமர் எக்ஸசைசஸஸஸோடு புது கிராமர் எக்ஸ்பிளேஷனோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்